இதுதான் வந்து சந்தை எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணை வந்து இந்த சைடு வந்து இருக்கு பாருங்க. பதினொன்னு அப்படியேதான் இருக்கு எல்லாம். வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசம் நல்லா இருக்கு கலர் புல் ஒயிட். இது என்ன பிரீட்? வரும் இது ஜெர்மன் பிரீட். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தெரியுது பாருங்க. ரெண்டு ஜெர்மன் பிரீட் தான். இது என்ன விலை? நான் போவோம் ஓனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து சரியா வந்து 7 மணி வந்து டைம் வந்து ஆக போகுது. ஏன்னா வந்து உள்ள வந்து மழை நம்ம கிருஷ்ணகிரியில. சரி ஓகே போக கூடாதுன்னு நம்ம வந்து வீட்லயே இருந்தோம். ஏன்னா வந்து ரெகுலரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4:30 to 4:30 வந்து வீட்டுல வந்து கிளம்பிடுவோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வந்து கிளம்புறோம் மலை தூரல். சோ அங்க வந்து சந்தை நடக்குதா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். சோ போக கூடாதுன்னு சரி ஓகே அப்படியே வந்து போய் பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு. லைட்டா தூரல் பாதி நிலஞ்சிட்டோம். இருந்தாலும் போய் போவோம் மார்க்கெட்ல. சோ எப்படி இருக்கு பாப்போம் வாங்க. மார்க்கெட் போய் கவர் பண்ற வீடியோஸ். இந்த இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா குத்தாரப்பள்ளி சந்தை. சோ அந்த வீடியோஸ் நிறைய பேர் வந்து பாப்பீங்க. சந்தை சந்தை கட்டிதான் வந்து போயிட்டு இருக்கோம். சோ நமக்கு வந்து குத்தாரப்பள்ளி சந்தை வந்து பக்கம் தான். இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்கும். சோ எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க. இது வந்து ஆட்டு சந்தை என்ன பக்கம் பாருங்க. ஆட்டு சந்தை வந்து இன்னைக்கு காலியா இருக்கு. வெள்ளிக்கிழமை நாள் சரியான கூட்டமா இருக்கும். காரியமங்கலம் சந்தை கிட்ட வந்தாச்சு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சந்தை வந்து இருக்கு பாருங்க. நல்லா வந்து கூட்டமா தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சு இருக்கு. சோ இப்ப வந்து சின்ன சின்ன தூரல் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா வந்து கூட்டமா தான் இருக்கு. அப்படியே வந்து போய் பார்ப்போம் எந்த மாதிரி வந்து இருக்குன்னு. நாம வந்து ஃபுல்லா வந்து நிலஞ்சாச்சு. சோ இருந்தாலும் வந்து மார்க்கெட்ல வந்து வீடியோஸ் வந்து எடுக்க வந்தாச்சு மார்க்கெட்டுக்குள்ள. அப்படியே வந்து போயிட்டு பார்ப்போம் வாங்க. ஏதாச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு இருந்தோம். மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும். டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:30 வந்து ஆயிடுச்சு. அப்படியே வந்து போய் பார்ப்போம். இதுதான் வந்து சந்தை எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணை வந்து இந்த சைடு வந்து இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி நல்லா வந்து மழை வந்து பெஞ்சிருக்கு. நைட்டு கிருஷ்ணகிரியில் தூரல் இங்க வந்து சின்ன சின்ன தூரல் தான் இப்போ வந்து விழுந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக வந்து சேர அப்படியே வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோஸ் எடுக்கவே கஷ்டப்பட எடுக்கிறோம். டைம் வந்து 7:30 வந்து ஆயிடுச்சு. அப்படியே பார்ப்போம் எப்படி போதுன்னு. இந்த மலையில வந்து மார்க்கெட்டு இங்க வந்து ஒரு கிடாரி வந்து எடுத்திருக்காங்க பாருங்க. மீடியம் சைஸ் கிடாரி. இதெல்லாம் நல்ல கலர். நல்லா கொஞ்சம் உடம்புல நல்லா கொஞ்சம் பெரிய இதா இருக்கு. எவ்வளவு ஆச்சுதா? 17. எந்த ஊருக்கு போதும்? வளர்க்கறதுக்கு. பத்தினி லாயத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க. கணக்குட்டி நல்லா தான் இருக்கு. கரண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு. கேட்டப்ப எவ்வளவு சொல்றாங்கன்னு எல்லாம் சண்ட்ரோ சொல்லிதான். இந்த வாரம் வந்து நிறைய கணக்குட்டி இங்க வியாபாரிங்க வந்திருக்காங்க. வாங்குறவங்க வந்து கம்மி. இதெல்லாம் வந்து எவ்வளவு போகுதுன்னு தெரியல. இந்த வாரம் கேட்டு பாப்போம். வணக்கண்ணா, இந்த வாரம் எத்தனை கொண்டாந்தீங்க? இந்த வாரம் எப்படினா போதும் மலையில வியாபாரம் ஒண்ணும் இல்ல. சரிண்ணா, இப்ப இது எவ்வளவு சொல்றீங்க? இது 27 ரூபா கொடுத்துருவீங்க. எல்லாரும் நிறைய வந்திருக்காங்க வாங்குறவங்க இல்ல கம்மி தானா இந்த வாரம்? கடைசியா ஒரு 27 தான் கொடுத்துருவீங்க. நீங்க எந்த ஊர்னா? எங்க மாட்டு வியாபாரிங்களா? சரி சரிண்ணா. உங்க பேர்னா? சுந்தரம். நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. 9444-3415-240. இந்த மார்க்கெட்டுக்கு வர வர வருவீங்க. சொன்னாலே வாங்கி தருவீங்க. இருந்தாலும் சரி. சரி வேணா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. மாட்டு வியாபாரி தான். வார வாரம் வந்து இந்த சந்தைக்கு வருவாங்க. நீங்க வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ணுகளை வந்து வாங்கிட்டு வருவாரு. இல்ல இங்க வந்து சூப்பரா இருக்க பாருங்க. கிட்டா நீங்க ஓட எச்சாப் கண்ணுங்க தான். நல்லா அருமையான கண்ணுங்க பாக்குறது. இல்லாம வந்து மீடியம் சைஸ் கண்ணுங்க. நல்லா அருமையான உடம்புல கலர்ல வந்து சூப்பரா இருக்கு.
நாலு பிடிச்சிட்டு இருக்காங்க, நாலுமே வந்து நல்லா அருமையா இருக்கு. எட்டு பேர் வளர்க்குறீங்களா, கொஞ்சம் மீடியம் சைஸ்னா இந்த சைஸ்ல நீங்க வந்து வளர்க்கலாம். ஒன்றும் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் வந்து நல்லா வந்து உடம்பு. சரி, அது ரெண்டு கொஞ்சம் சின்ன குட்டி தான், கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. எந்த ஊர் கண்டுறன்ட்டு நல்லா தெரியுது, கண்டிப்பாக வந்து நம்ம ஊர் சைடு கண்டு இருக்காது இதெல்லாம். நான் வணக்கணும், இந்த வாரம் எப்படின்னா போதுங்க, மார்க்கெட்டு மழை வேறு பெஞ்சிருக்கு. மாடு வந்துருக்கு, வாங்குறவங்க வரல, வாங்குறவங்க வரல. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 11 அப்படியேதான் இருக்கு எல்லாம். மாட்டு வியாபாரி பெருமாள். சரி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் குட்டிங்க தான். ஓன்னு பாருங்க எப்படி இருக்கு, கலர் சைஸ் இருக்குன்ற பாருங்க, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. நம்ம ஊர் கண்ணு இந்த ஊர் கண்ணுக்கு நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன், வேணா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு வாங்கிட்டு போவாங்க. பியூர் ஹெச்எப். சரி சரி, நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க. 99 49 49 59 94 77 77. ஒரு 6 மாசம் கண்ணுனா இந்த பிரீட்ல எடுத்தா என்ன ரேட் நான் போகும் சார்? ஒரு 25 ரூபாயில இருந்து 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய் ஆறு மாசம் கண்ணு. சரி சரி, சோ ஒரு 6 மாசம் கண்ணு வந்து 15 ரூபாயில இருந்தே இருக்கு. சரி சரிண்ணா, இப்ப இந்த சைஸ்ல எடுத்தீங்களா எவ்வளவு போகணும்? 20 ரூபாய்க்கு வாங்கலாம். சரி சரிண்ணா, இந்த வாரம் டல்லுதான் மழை வந்ததுனால. சரி சரிண்ணா, என்ன நாள் வந்தா வீட்டுக்கிட்ட கிடைக்கணும்? திங்கக்கிழமை போய் பார்க்கறதுன்னா பாருங்க தரமான கண்ணுங்க தான் அப்படியே போய் பார்ப்போம். இங்க வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க, பார்க்கவே நல்லா அருமையா இருக்கு. கலரா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், சூப்பர் கண்ணு. வாங்கிட்டாங்களாட்டங்க ஃபைனலா. பாருங்க சூப்பரா இருக்கு கண்ணு. வியாபாரம் வந்து ஃபைனலா வந்து முடிஞ்சிச்சு. எவ்வளவு முடிஞ்சதெல்லாம் கேட்டு பார்ப்போம். இப்பதான் வந்து வியாபாரம் வந்து முடியுது. எவ்வளவு முடிஞ்சு அப்படியே வந்து போன் நம்பர் வந்து வாங்கி தரேன். மாட்டு வியாபாரி தான் இவரு. நான் உங்களும் தானே அந்த கண்ணு. எவ்வளவு முடிஞ்சது? 25 எந்த ஒரு கண்ணுங்க? பெங்களூர் கண்ணுங்களா? எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 7 கொண்டு வந்தீங்க. பெத்தினை இருக்கு, 4 இருக்கு. இந்த வாரம் எப்படின்னா போகுது வியாபாரம் மலையில மந்தமா இருக்கு. சரி சரி, எல்லாமே பிரீட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாம் எத்தனை மாசம் கண்ணுனா இருக்கு? அதெல்லாம் 6 மாசம் கண்ணுனா. 5 மாசம் பையனுக்கு வந்து ஒரு 5 மாசம் கண்ணு. சரி சரி, அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க பாருங்க. ஒரு 5 மாசம் கண்ணு, வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசம் கண்ணு, நல்லா இருக்கு. கலர் புல் ஒயிட். இது என்ன பிரீட்னா வரும்? இது ஜெர்மன் பிரீட். சோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தெரியுது பாருங்க, ரெண்டு ஜெர்மன் பிரீட் தான். இது என்ன வேலை? நான் போவோம் போனா ஜோடி 60 போவோமா? 55 இருந்து 60. நீங்க எந்த ஊர்னா? பையூர். உங்க பேரு? பழனி. பழனி, வார வாரம் வருவீங்க? வாரம் எல்லாம் வந்து இதுல எல்லாம் வந்து ஜெர்சிங் வந்து வச்சிருக்காங்க.
அதுதான் பண்ண வியாபாரம் முடிஞ்சது. அது நல்லா அருமையான கண்ணு, அவ்வளோ போதும். பிரீட் நல்லா இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் ரேட் கண்டிப்பாக போகும். ஜெர்சி கண்ணுங்க. மலை தூரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற வியாபாரிங்க வந்து ஃபுல்லாக வந்திருக்காங்க, வாங்குறவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்களா, வாங்கிட்டு போகிறவங்க நம்ம வந்து ரேட்டுக்கு வந்து கேட்க முடியாது. ஏன்னா வந்து வாங்குறவங்களாம் ஏதோ ஒரு சில பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் மலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்களா, வேற தவிர வாங்கிக்கலான்ட்டு அப்படியே எல்லாரும் வந்து பார்த்தீங்களா நின்ட்டாங்க போல. இதெல்லாம் நிறையா வந்துருக்கு பாருங்க, கண்டுருங்க. எல்லாம் இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க, இதுங்கெல்லாம் நல்லா வந்து பெரிய பெரிய கிடாரிங்க. நல்லா பருவத்துக்கு வர ஸ்டேஜ் தான், பல்லு போட்டிருக்கடான்னு தெரியல, விசாரிச்சு பார்ப்போம். இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. இது நல்லா வந்து சனைக்கு வர ஸ்டேஜ். இது ரெண்டுமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, ஒரே சைஸ், ஒரே கலரு, நல்லா சூப்பர் கிடாரி. நல்லா பெரிய கிடாரி கேட்ட பா, பல்லு வச்சிருக்கான்ட்டு. ஏன் பல்லடா அது? ரெண்டு பல்லு போட்டுச்சா? ஏன் டெஸ்ட் இருக்கா இல்ல? எப்படிதான் போகுது வியாபாரம்? மழையில மழை இப்ப எல்லாம் எவ்வளவு போகுது? இப்ப இங்க மார்க்கெட்ல இது ரெண்டா ஓனா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 50க்குள்ள வந்து கேக்குறாங்களாம். பருவத்துக்கு வர ஸ்டேஜ், பருவத்துக்கு வந்திருக்கு ஆல்ரெடி ரெண்டு பல்லு. நல்லா வந்து பெரிய கிடாரி, சிந்தாமணி கிடாரின்னு சொல்றாங்க. எல்லாரும் கொண்டு வந்துட்டு வேற வழி இல்லாம என்ன பண்ற நின்று இருக்காங்க. கேட்டு பாப்பேன் ரெண்டு வந்து என்ன சொல்றாங்க. நீட்டு 50க்குள்ள வந்து கேக்குறாங்களாம் கேக்குறவங்க. எவ்வளவு நான் சொன்னீங்க? ரெண்டும் 1:30 சொன்னேன் சார். ரெண்டுமே 1,30,000. அது வந்து வியாபாரம் நினைக்க அடக்காம நின்று இருக்கு. இது என்ன சந்தி? சிந்தாமணிதா? சிந்தாமணி. நீங்க எந்த ஊர்னா? நான் பையூர். மாட்டு வியாபாரிங்க? ஆமா. சரி சரி, ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க அந்த வாரம்? மூணு கொண்டு வந்தோம் சார், ஒன்று தான். ஆஹா, ரொம்ப போதும்னு கேட்டீங்களா, கண்டிப்பா வந்து 50-50 எல்லாம் போவோம். ஏன்னா வந்து பெரிய பெரிய கிடாரிங்க. இதுங்களும் வந்து பாருங்க, ரிச்சப் கிடாரி. இதெல்லாம் வந்து இது வந்து பாருங்க, நல்லா வந்து மீடியம் சைஸ் கிடாரி தான். கேட்டு பாப்போம் எவ்வளவு சொல்றாங்க. நேற்று எந்த ஒரு கண்ணுட்டு? இதுதான் எந்த ஒரு கண்ணா? சிந்தாமணி கண்ணு. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணா இருக்கு? இதெல்லாம் 4 மாசம் கண்ணு. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? மலை அப்படியே நின்று இருக்கு. சரி சரிண்ணா, இப்ப இது எவ்வளவு நான் சொல்றீங்க ஒவ்வொன்றும்? இப்ப ஒண்ணு சனிக்கணும்னா இது எத்தனை மாசம் எடுத்துக்கும்? இதெல்லாம் 3 மாசம். நீங்க எந்த ஊர்? மாட்டு வியாபாரிங்க தான். இதெல்லாம் உங்களதேவா இல்ல? ஆஹா, எல்லாம் அது உங்களதான். சரி சரிண்ணா. நான் உங்க ஃபார்ம் பேரு? அம்மன் டைரி ஃபார்ம். அம்மன் டைரி ஃபார்ம். எல்லாம் வந்து பாத்தீங்களா அவங்களோட தான் இங்க இருக்கு பாருங்க. இந்த கிடாரிங்க எல்லாமே வந்து பாத்தீங்களா, சோ அதுதான். ஒரு 6 மாசம் கண்ணு எடுத்தோம்னா எவ்வளவு ரேட்ல தான் கிடைக்கும்? முடியும். நிறைய கிடாரிங்க வந்து இருக்கு. வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க, போன நம்பர் தான் வாங்கி தரேன். ஸோ நிறைய வந்து கிடாரிங்க வந்து வச்சிருப்பாங்க. எல்லாம் வந்து குவாலிட்டி நல்லா தரமா இருக்கும் ஒவ்வொரு கிடாரிங்குமே. எல்லாம் வந்து எந்த ஒரு கிடாரிங்க? எல்லாம் சிந்தாமணி தான். சரி சரி, உங்க போன் நம்பர்? 8489593181. ஸோ வேணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க, பாக்குறீங்க பாருங்க. எல்லாமே வந்து எல்லாம் வந்து எச்எப் கிடாரிங்க. எல்லாம் வந்து மீடியம் சைஸ் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க.
இங்கே வந்து பாருங்க நிறைய வந்து கிடாரிங் வந்து இருக்கு, எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்து பருவத்துக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே வந்து கேட்டு பார்த்துட்டு போன் நம்பர் வந்து வாங்கி தரேன். ஏன்னா வந்து நிறைய கிடாரிங் வந்து இருக்கு, எல்லாமே வந்து நல்லா கடல வந்து சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு கிடாரியுமே. அப்படியே வந்து இது வந்து சின்ன கிடாரி, அப்படியே வந்து எல்லா சைஸ்லயும் இருக்கு. அப்படியே வந்து பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். நான் இதெல்லாம் எந்த ஊர் கண்ணுங்கண்ணா? இதெல்லாம் சின்னாமணி கண்ணு தான். நீங்க எந்த ஊர்? பையூர். இப்ப என்ன வயசுல இருந்து கண்ணு குட்டிங்க வந்து உங்ககிட்ட இருக்குண்ணா? ஒரு வருஷம் 8 மாசம் அந்த ரேஞ்சில இருக்கு. சரி சரிண்ணா, இதெல்லாம் இப்ப பருவத்துக்கு வர ஸ்டேஜ் டைம் எடுத்துக்குமா? 3 மாசம் பருவத்துக்கு வரும். பல்லு போடல. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 7 கொண்டு வந்தீங்க. அப்படியே இருக்கு மலையதுல. சரி சரிண்ணா, இப்ப இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கனா என்ன ரேட்ண்ணா போவோம்? 35 ரேட் வரும். இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள பருவத்துக்கு வந்துடும். சரி சரிண்ணா, இப்ப ஒரு 6 மாசம் கண்ணு எடுத்தா எவ்வளவு வரணும் மினிமம்? 6 மாசம் ஒரு 20 பிரீடே பொறுத்து ரேட்டும் போகுது. சரி சரிண்ணா, நான் உங்க பேருண்ணா? வேலன். வாரம் கொண்டு வருவீங்க இந்த மார்க்கெட்டுக்கு? சரி சரிண்ணா, நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. 7408 7489 95. சரி சரிண்ணா, வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்குமாண்ணா? சரி சரிண்ணா, சரிண்ணா. ஸோ வேணா நீங்க எப்படி விசாரிச்சு பாருங்க, நம்பர் வந்து ஸ்க்ரீன்ல வந்து கொடுக்குறேன். ஸோ 6 மாசம் கண்டியில் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வரைக்குமே வந்து நிறைய கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம், 30-35 அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க நல்லா இருக்கு. ஒவ்வொன்றுமே கிடாரிங்க பிரீடு வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு நீங்க வந்து எடுத்துக்கோமா எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்து கிடாரிங்க வந்து ஒவ்வொன்றும் நல்லா தான் வந்திருக்கு. மழை காரணத்தினால எல்லாம் வந்து அப்படியே நின்றுடுச்சிங்க. நல்லா இருக்கு பாருங்க, இதுங்கெல்லாம் கிடாரிங்க தான் எல்லாமே இருக்கு. அந்த மீடியம் சைஸ்ல இருந்து பருவது வர ஸ்டேஜ் வரைக்குமே வந்து இருக்கு ஃபுல்லா. நல்லா ஜெர்சி ரெண்டுமே நல்லா இருக்கு பாருங்க. சவாலா மாதிரி வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா லென்த்துல சைஸ்லயும் நல்லா இருக்கு. நல்லா மீடியம் சைஸ். இல்லை இங்க வந்து பாக்குறீங்க இதுங்களாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு. எல்லாம் வந்து ஒரு 6 கிடாரி வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து மீடியம் சைஸ் கிடாரிங்க தான். கேட்டு பார்ப்போம். எல்லாம் மலையில வந்து நனைஞ்சிட்டு தான் இருக்கு ஓனம். சரிங்களா, அதுவும்மா எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் நாங்கள் இருக்கும் கிடாரிங்க? எல்லாம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும். இதெல்லாம் எந்த ஊரு? கர்நாடகா குட்டிங்களா? நீங்க எந்த ஊரு? பையூர் ஆராய்ச்சி பண்ணை. இப்ப இந்த என்ன ரேஞ்ச்ல இருந்து ரேட்டுங்க இருக்கு? 27 இருக்கு. சரி சரி, பருவத்துக்கு வரணும். இன்னும் எத்தனை மாசம் எடுத்துங்க? 3-4 மாசம். சரி சரிண்ணா, இப்ப இந்த பிரீடா எடுத்துக்கலாம். எவ்வளவு போவோம் ரேட்டு? 34 சொல்றேங்க. இதை முன்னபடி பேச கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுப்பீங்க கடைசியா? ஒரு ரேட்டுன்னா 26-27 தான் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26-27 நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரி. இன்னும் 4-5 மாசம் தான் பருவத்துக்கு வந்துடும். ஸோ எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜ்லாம் வந்து கிடாரிங்க. உங்களோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன். வந்து பாத்தீங்களா, பையூர் மாட்டு வியாபாரி பீமன். நான் உங்க போன் நம்பர் 73-43-49-51-58. இங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ஒரு 27-28 ரேஞ்சில் வந்து இருக்கு. எதுவும் எடுத்தாலும் நீங்க வந்து நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த வாரம் வந்து பாருங்க, கதை கூட்டிங்களா வந்து கொஞ்சம் இதாக தான் தெரியும். ஏன்னா மலையில் அழிஞ்சாலே கொஞ்சம் அப்படியே டல்லாக தெரியுங்க. எல்லாம் வந்து இந்த சைடு வந்துங்களா சின்ன சின்ன கிடாரிங்க, வளர்ப்பு கிடாரிங்க. இதெல்லாம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க. ஏன்னா மலையில வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு இந்த வாரம் வந்து. அப்புறமே வந்து கிடையாது சுத்தமாக. எல்லாரும் வந்து பிடிச்சிட்டு அப்படியே தான் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கிடாரிங்க, பொட்டக்குட்டி தான். அதான் மலைக்கு நிலைஞ்சு இருக்கு, வியாபாரம் நடந்துட்டு இருக்கு.
நல்லா இருக்கு பாருங்க. மழையில் நினைச்சுதான் இப்படி தெரியுது, ஒன்றும் நல்லா மால் இல்லை. ஜோடி ஜோடி 27 ரூபாயா? வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு ஆட்டுங்க. 27 ரூபா ஜோடி. நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. வரலாம் ஒண்ணும் வரல. தாராளமா எட்டு போய் வளர்க்கலாம். எங்கிட்ட வந்து ஒரு 10 ரேஞ்சில இருக்க எச்சப் பண்ண வேண்டியது. இந்த ரேஞ்சில தான் வந்து எடுக்க முடியும். நல்லா பிரீட்ல பாரு வந்து பேசுறாங்க. ஒரு வந்து சின்ன சின்ன கிடாரிங்க. ஓகே அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன். மழை இந்த வாரம் வந்து அதிகமா வந்து எடுக்க முடியல. சோ அடுத்த ஒரு வாரம் வந்து பாப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருக்க கிட்டாரிங்க. நான் வந்து வாங்கி மரத்தடியில் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க கிட்டாரிங்க. ஓவன் எல்லாம் வந்து வியாபாரம் கம்மி தான் இந்த வாரம். நிறைய வண்டிகள் இருக்கும், நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த வாரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது.